ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம புறா ஒன்றில் பார்த்தோன்னா புறாலாம் ஒரே பறக்கிற மாதிரி சத்தம் கிடச்சிங்க. என்னென்னு போய் பார்த்தா நம்ம சிறுவடை கோழி உள்ளே போந்து ஒரு அமகலம் பண்ணிட்டுக்குது. கோழி தானப்பா போச்சு, பாம்பா போச்சு, ஏன் இப்படி ஷாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். உள்ள பெரிய புறா மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை வச்சு ஒரு முட்டை பொறிச்சிருக்குன்னு ஒரு முட்டை பொறிக்காமல் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு கஷ்டம். சரி, இது இவ்வளோ பேர் ஓப்பன் ஆனால் பின்ன புறா நாயே உள்ளே போகல. சரி, அதனால் என்ன பண்ணலாம் பிளான் பண்ணேன், இந்த டோரை பர்மனெண்ட்டாக லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து சின்னதாக ஒரு ஓப்பன் வச்சா சேஃப்டியாக இருக்கும், புறாவுக்கும் எதுவும் உள்ளே போகாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்ததுங்க. சரி, புறாக்கெலாம் எப்பவுமே சின்னதாக தான் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது நம்ம பக்கத்துலேயே ஒரு தகரம் இருந்ததுங்க. அந்த தகரை வச்சு என்ன பண்ணலாமா யோசிச்சுங்க. யோசிக்கும் போது தான் சரி, நம்ம வெப்பன்ஸ்லாம் எடுத்தாச்சு. இது என்ன பிளான், இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பிளேட் மாதிரி இதை அடிச்சுட்டு அதில் ஹோல்ஸ் பண்ணி அந்த டோர் இருக்குங்களா, அந்த டோருக்கு மேலே வச்சு கட்டிட்டேன்னா சின்னதாக மேலே ஒரு ஓப்பன் வச்சு சின்னதாக வழி வச்சிடலாம், இது திறந்துக்கலாம் மூடிக்கலாம் எதனால் க்ளீன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தகரம் இருக்குங்களா, தகரத்தை எடுத்து நல்லா பட்டையாக அவர்களுக்கு அடிச்சாச்சுங்க. அடித்து எல்லா கார்னர்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது, அதெல்லாம் ஷார்ப்பாக இருந்ததெல்லாம் சுற்றி வச்சு நல்லா தட்டியாச்சுங்களா. சரியான புறாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அது மூலமாக கிழிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்றி வச்சு உள்ள அடித்து நல்லா சமமாக ஆகியாச்சுங்க. ஆகிட்டோம், இதுவும் நல்லா பிளேட்டு மாதிரி ஆகிடுச்சுங்க. இப்போ அடிச்சாச்சு, இப்போ அந்த டோர் மேலே வச்சு கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோணி ஊசி இருக்கலாம், அதை வச்சு நாலு பக்கம் ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. ஓட்டை போட்டால் தான் அது மூலிமா கட்டு கம்பி குட்டு கட்ட முடியும், கட்டினா தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் வரும். அப்போ தான் தகரம் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, தகரம் தான் புறா அதில் உக்காஞ்சி உள்ளே போகிறது கொஞ்சம் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா புறா வந்து அங்கேயே பறந்துக்கிட்டு ஒரே அதுங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரி, அதனால் வச்சாச்சு. ஓப்பன் இருந்தாலும் இது ஒரு பிளேட் இருந்தால் தான் அதில் உக்காஞ்சி உள்ளே போகிற மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் நான் பண்ணிச்சு ஓட்டை போட்டாச்சுங்க. ஓட்டை போட்டு இதிலே கட்டிட்டோம், அந்த இடத்துல கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு. வீடியோ பார்த்துன்னு இருக்கும், நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டு அப்படியே லைக் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இன்னும் வீடியோ பார்த்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதாங்க நம்ம புறா குண்டு, இதுக்கிட்ட வந்தாச்சு. வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தாங்க நம்ம இப்போ வந்து அறுத்துட்டு ஒரு சின்ன ஓப்பன் ஆக போகிறோம். அடுத்து நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு, அந்த இடத்துல ஓப்பன் வச்சாச்சு. ஓப்பன் வச்சுட்டு இப்போ அந்த பிளேட்டை வந்து நம்ம அந்த டோர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டோரில் வச்சு தான் கட்ட போகிறோம். கட்டினா தான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். இப்படி தாங்க இதை வச்சு இப்படி தாங்க கட்ட போகிறோம். கட்டினா தான் புறா அது மேலே உக்காஞ்சி உள்ளே போகிறதுக்கு அதுங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளும் எதனால் வைக்கணுனாலும் வைக்கலாம், அதில் எதனால் மலாட்டை பயிர் இல்லை அதுங்களுக்கு தீனி வைக்கிறதுனால ஃபுட்டு வைக்கிறதுனால அதில் வச்சா அதுங்க புறா ஈஸியாக இருக்கும். அதனால அதை வச்சாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கட்டு கம்பி தாங்க, கட்டு கம்பி போட்டு நல்லா கட்டிக்கணும் டைட்டாக. ஆனால் எனக்கும் இதுமாரி ரொம்ப நாள் பண்ணணுன்ட்டு ஆசைங்க. சரி, நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புறா வச்சுருக்கோம், அதனால் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஒன்று ஒன்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பாக்ஸ்லாம் வச்சு உள்ளே பண்ணணும் ஆசை தான். நானும் ரொம்ப இடத்துல போயிட்டு ஆப்பிள் பாக்ஸ் கேட்டு பார்த்துட்டு, இப்போ சீசன் இல்லை, சம்மர் டைமில் தான்ப்போ ஆப்பிள் பாக்ஸ்லாம் வரும், அப்போ வந்து வாங்கிக்கணும் நெக்ஸ்ட் வந்துட்டாங்க. சரி, இது ரொம்ப நாளாக பண்ணணும் ஆசை. ஏன் பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பிஎச்சின் அதான் புறா குஞ்சு ஒன்று காக்கா வந்து உள்ளே தூக்கின்னு போயிடுச்சிங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போது பண்ணணும், இப்போ கோழியை பார்த்தோம் தான் சரி இது ஓப்பனால் தான் இதுமாரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்போ தான் கிடச்சிது. இது வந்து அரெஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்பிள் போட்டு கிடச்சினா ஆப்பிள் போட்டு வச்சு அதுக்கும் ஒரு வழி பண்ணிடலாம். ஏன்னா இப்போ சிங்கிளாக தான் வச்சுருக்கோம், அது கொஞ்சம் புறாக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நம்மளுக்கே தெரியுது. ஆனால் பாக்ஸ் கிடைக்கல, இப்போ வச்சு ரெடி பண்ணி லாக் போட்டாங்க. லாக் போட்டு புறா இப்போ எப்படி போகுது உள்ளே போய் பார்ப்போம். அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணதுனால் அதுங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போல், என்னடா இவ்வளோ பேர் ஓப்பன் ஆனது இப்போ சின்னதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களே கன்ஃபியூஷன் ஆகிட்டு அங்கே இங்கே சுற்றி இருந்துங்க. ஆனால் சாக்லேட்டு கொஞ்சம் அவர் குண்டு உள்ளே போகிறதுக்கு அர்ஜென்ட் போடுவார், அவர் தான் ஃபஸ்ட்டு போக நினைக்கிறேன். போயிட்டுக்காரமாக உள்ளே போயிடுச்சிங்க. இப்போ ஏன்னா அதுங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும், என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒயிட்டு பின்னாடியே போகுது, இதாங்க சமத்து எப்பவுமே நம்மகிட்ட பாசமாக இருக்கும். தீனி கொடுத்தாலும் கையிலேயே வந்து சாப்பிடும். நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச புறான்னு பார்த்திங்கன்னா ஒயிட்டு தாங்க. அவரும் பார்க்குறாரு, பார்த்துட்டு உள்ளே போயிடுச்சுங்க. வெற்றிகரமாக போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே ஆகிடுச்சு, நம்ம அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு பூட்டு பர்மனெண்ட்டாக ஒரு பூட்டு போட்டு பூட்டிடலாங்க. பூட்டிட்டு சின்ன ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி விட்டால் புறா வந்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம பெரிய டோரை லாக் பண்ணிட்டு சின்ன டோரை அப்படியே ஓப்பன் விட்டால் அதுவும் ப்ராப்ளம் ஆகிடுங்க. ஏன்னா போன நைட்டில் அன் டைமில் போச்சாலும் பிரச்சனை ஆகிடும். அதுக்கு ஏன்னா சின்ன கேட்டு மாதிரி ரெடி பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வலை ஒன்று இருந்ததுங்க, அந்த வலையை எடுத்து கம்பி வச்சு செயின் மாதிரி கட்டி ரெக் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்து நம்ம மூடி மூடி திறக்கும் போது அப்பப்போ லாக் பண்ணிக்கலாம் செயின் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கட்டியாச்சுங்க. கட்டு கம்பி அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தாங்க. கட்டு கம்பி எடுத்து
ரெண்டு பக்கம் கட்டியாச்சுங்க. லூஸாக கட்டினாதான் அந்த டோர் வந்து இழுக்கும் போது டோர் மாதிரி வரும். இப்போதைக்கு இது டெம்பரரி தான். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உட்டில் ஏன்னா ஒரு சின்னதாக கதவு மாதிரி வச்சு கட்டிக்கலான்னு ஒரு ஐடியா. சரி இப்போதைக்கு இருக்கிறத பார்ப்போம், எல்லாம் நைட்டில் போன கிணப்பு வந்துட போதுன்னு சொல்லிட்டு டெம்பரரியாக பண்ணியாச்சுங்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா கட்டுக்கம்பி வச்சு கட்டி முடிச்சாச்சு. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஏன்னா லாக் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து டோர் வேறு எதுவும் ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செயின் ஒன்று இருந்து தான் செயினை வச்சு கட்டிக்கிறோம். கட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், நைட்டில் போனக்கிட்டே வந்து சேஃப்டியாக இருக்கும். இது மூலமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புறா கொஞ்சம் சேஃப்டி அதிகமாகும். இதில் ஏன்னா நான் தப்பு ஏன்னா தவறாக பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி நம்ம மாற்றி என்ன பண்ணிக்கலாம். மேலே இது போல் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோக்கள்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you so much for வந்து ஆண்புறா முட்டை முட்டை பிடிக்காத முட்டை அப்படியே இருக்கிறது. கொஞ்சம் ஒயிட் கலர் வந்துங்க. சமக்கோ கரங்க பட்டு பட்டு நடிக்கிறேன்.